சகோதரர்களே, இன்றைய தினம் வந்து சிவவாக்கியர் பாடல் மிக மிக ரகசியமான மிக மிக அற்புதமான பாடல். ஏற்கனவே நான் படிச்சிருப்பேனா தெரியலீங்க, எனக்கு ரொம்ப இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆகவே அந்த ரெண்டு பாடல் எடுத்துக்கலாம். உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால், உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர், உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின், உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மைதானும் ஆவீரே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குன்ட்டுங்க. உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் உமைகள். உழலும் வாசல் அப்படின்னாங்க நம்முடைய உடலின் மையம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலிலிருந்து தலை வரைக்கும் எடுத்து அதோட மையம் எடுத்துட்டா இனப்பெருக்க பாகம் வந்துடும் இல்லைங்களா. அதே மாதிரியே அகலத்தில் எடுத்துட்டாலும் மிடில் அங்கே வந்துடும். அது வந்து மிடிலான வாசல். ஒரு சக்கரம் இருக்குது அப்படின்னா அந்த சக்கரத்தின் மையமாக இருக்கும் வாசல் அது. ஒட்டுமொத்த நம்முடைய சரீரத்தையும் சூட்சும சரீரத்தையும் உழலச் செய்யக்கூடிய வாசல், கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாசல். அத்தகைய வாசல் நம்ம என்ன பண்ணிடுறோங்க, உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகள். அப்போ என்ன ஆகுதுங்க, நம்முடைய உயிரணுக்கள் மூலாதார சக்கரம் இறங்கி அதனால் அதில் இருக்கிறதுனால தான் மிருக குணங்கள் ஆச்சுங்களா, மிருக குணம் வரும். அப்புறம் மனுஷனுக்கு அறிவுங்கிற ஒன்று இருக்கிறனால 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தவறான விஷயங்களை கூட நினைச்சு பார்த்து ஆபாச விஷயங்களுக்குள்ளே போய் லாக் ஆகிறது. ஒரு உழல் உழன்று கொண்டே இருப்பாங்க. அது மெயினாக இந்த ஒரு 10-20 நாளுக்குள்ளே யாரடா காதலிக்கலாம், எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசலாம், எப்போ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்லலாம்னாங்க, நம்முடைய உயிரணுக்கள் மூலாதார சக்கரத்திலேயே வந்து இருக்கிறதுனால மேல் நோக்கிய பயணத்துக்கு ஆயத்தம் ஆகாததுனால இந்த எதிர்பாலின ஈர்ப்பு அபரிமிதமாக இருக்கும். அப்போது நம்ம வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது அப்போது படிக்கிறவங்க படிக்க முடியாது, தொழிலுக்கு வேலைக்கு பிஸ்னஸ் அது எதுலேயும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க இந்த காம எண்ணங்களிலேயே உழண்டுட்டு இருப்போம். அதுதான் உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால், உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலிர் ஆச்சுங்களா. இதை விட்டுருவோம், நமக்கு வேண்டாம் ஆச்சுங்களா, நமக்கான காலம் இது அல்ல. நாம இந்த மாதிரி உழலக்கூடாது, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும்னு நினச்சி இந்த உழலும் வாசலை துறந்து உண்மையான தன்னை உணர்ந்து வாழும் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்று விரும்பினால், அந்த மாதிரி எண்ணினால், உழலும் வாசலை துறந்து உண்மையை சேர எண்ணிலீர், உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின். அப்போது உழலும் வாசலை துறக்கலாம் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்படி முடிவு பண்ணதோடு அல்லாமல் ஒரு தியானத்தில் தவமுறைகளில் இந்த உண்மையை உணர, இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, இது போன்ற விஷயங்களையெல்லாம் ஆழ்ந்து உணர்ந்ததுக்கப்புறம் என்றது வேற. சே, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைக்கணும். அடுத்தது அதில் இருக்கும் முக்கியத்துவத்தை உணரணும். அப்புறம் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே. அப்போ அந்த உழலும் வாசலுக்குள்ளே இருந்தது நாம தான், நம்மளுடைய வாரிசுகள் தான். அந்த உழலும் வாசல் மூலாதார சக்கரத்தில் விந்து சக்தியாக மாறி வர்றதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய ஜெராக்ஸ் தான். இப்போது நம் தந்தையாரின் உழலும் வாசலுக்குள் இருந்து கோடான கோடி உயிரணுக்கள் தாயின் கருப்பையில் இறங்கி அதிலிருந்து ஒரே ஒரு உயிரணுவாக ஜனனம் எடுத்து நாம் வந்திருக்கிறோம். அப்போது அதே போல் நாமளும் தந்தையை போல உருவாகியாச்சு, நமக்குள்ளேயும் உழலும் வாசலும் வந்தாச்சு. அப்போ என்ன ஆச்சு, உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடிட்டு இருக்கிறோம். அப்போ உழலும் வாசலுக்குள்ள இருக்கிற உண்மை நாம தான், நம்முடைய உயிர் தான் அங்கே இருக்குது, நம்ம அதை வீணாக்க கூடாது அப்படின்ட்டு அந்த உண்மையை உணர்ந்து அந்த உழலும் வாசலில் இருக்கும் உயிரே நாம தான் அப்படிங்கிறது உணர்ந்து, உழலும் வாசலை உணர்ந்து உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறோம் பிரம்மச்சரியத்தில் இருக்குங்களே ஆச்சுங்களா. நம்மளை நம்மளே அழிவிலிருந்து காத்து தானே தானுவாக மாறும் ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது ஒரு அருமையான பாடலுங்க. இந்த உழலும் வாசலுக்குள்ளே போட்டு உழலக்கூடாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொரு ரகசியம் பொதிந்த இன்னொரு அற்புதமான பாடலையும் நம்ம பார்த்துடலாம். ஈன்ற வாசலுக்கே இறங்கி எண்ணிறந்து போவீர்கள் ஆச்சுங்களா. இது முழுசாக படிச்சுட்டு வரி வரியாக வந்துடலாங்க. காண்ற வாழை முட்டலர்ந்த காரணம் அருகிலீர், நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரேல், தோன்ற மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே. வாழ்க வளமுடன். எவ்வளோ அழகு பாருங்க, எப்படி யோசிச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம எழுதக்கூட எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட பலருக்கும் உணர்வு இல்லாமல் இருக்குது. சரி, நம்ம இந்த பாடலில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குதுங்க. குண்டலினி தவம் சார்ந்த மிக மிக உச்சகட்ட ரகசியமெல்லாம் இருக்குது. இதே வேக வேகமாக வரி வரியாக பார்த்துடலாம்.
ஈன்ற வாசலை இறங்கி என் இறந்து போவீர்கள் ஈன்ற வாசல் என்ன நம் தாய் நம்மை ஈன்று அவர் மாடு குட்டியை ஈன்றது புரிஞ்சுதுங்களா ஈன்ற வாசல் ஒரு ஆண்மகனாவனவன் தன்னுடைய உயிர் அணுவை ஈன்று வெளியேற்றி தாயோடு நினைக்கிற அப்போ ஈன்ற வாசலுக்கே இறங்கி என் இறந்து போவீர்கள் அபரிமிதமா இறந்து இறந்து போறவங்களே ஆச்சுங்களா ஈன்ற வாசலுக்கே இறங்கி என் இறந்து போவீர்கள் காண்டவாளை மொட்டு அலர்ந்த காரணம் அருகிலிர் அது யோசிச்சு பாருங்க இது வாழையடி வாழை அது இது நிறைய பேர் கதை கதையாக எழுதுவாங்க அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் சித்தர் பாடல்களை வந்து நேரடியாக பொட்டில் அடித்த மாதிரி விளக்கம் சொல்கிறதுங்க அப்படியெல்லாம் பெருசாலாம் மறைச்சிருக்க மாட்டாங்க இப்போ இந்த பாருங்க காண்ட வாழை முட்டலர்ந்த காரணம் அறிகளின்னா ஒரு வாழை மரம் அதுதான் சொல்கிறாரு வாழை மரத்தில் வாழைக்கொலை வருது வாழைக்கொலையே இப்படி வந்து இப்படி கீழே வருது கடைசியில் பூ இருக்குது அதை அப்படியே நேராக நிமித்துங்க என்ன வருங்க வாழை மரத்திலிருந்து மேலே வரும் அடுத்து வாழை காய்கள்லாம் வரும் கடைசியில் பூ இருக்கும் கரெக்டுங்களா அப்போது அந்த வாழை காயெல்லாம் பிடுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா மேலே பூ இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் அதுக்கடுத்தது சகசிரார தலம் ஆயிர இதழ் தாமரை அதுதான் காண்ட வாழை மேலே வந்து அந்த வாழையானது மேலே வந்து முட்டலர்ந்த காரணம் அருகிலேயர் ஆச்சுங்களா நம்முடைய உயிரணுக்கள் தான் அந்த வாழை மரத்தின் உயிரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர வாழை பழங்களாக கனிகளை கொடுத்து கொண்டே மேலே வந்து மொட்டலருந்து வாழை பூவாக மலர்ந்து வருது அந்த ரகசியத்தை உணர்ந்துக்கோங்கோ அப்படிங்கிறாரு காண்ட வாழை மொட்டு அலர்ந்த காரணம் அருகிலீர் நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரில் ஆச்சுங்களா நான் நான்ற நான் என்கிற அந்த வாசல் நம்மை உணரும் அந்த வாசல் இறைவனை உணரும் அந்த வாசலை திறந்து மேல் நோக்கி வர வர நாடி நல்லா ஆழ்ந்து கவனித்து தவத்தில் இருக்கிறக்கு வலிமை பெற்றுவிட்டால் தோன்ற மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே அப்போ என்ன ஆகுங்க ஆக்ன சக்கரங்களில் துரிய சக்கரங்களில் நம் உயிரணுக்களை விந்துஜெய பயிற்சியின் மூலமாக மேல் நோக்கி வர 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 ஆக்னா துரிய சக்கரங்களில் தீபம் வந்து தோன்றும் இந்த வாழைப்பூவாக உணர்த்துவது ஆயிரம் இதழ் தாமரை அப்போது நம்முடைய துரிய சக்கரத்தில் ஜோதி வந்து தோன்றும் இறைவன் வெளியிலையா இல்லை நம்முடைய உயிரணுக்கள் தான் எண்ணெய் முதுகுத்தண்டு திரி ஜோதிங்கிறது ஆக்னா துரிய சக்கரத்தில் ஒளிர்வது நம்ம வந்து நம்மை உணர்வதற்காக பிறப்பெடுத்த நம்மை உணர்ந்து நம்மிடம் உற்பத்தியாகும் உயிர் அணுக்களை இறைவன் முன்னாக எல்லாம் உள்ள இறைவன் முன்னாக ஜோதியா பிரகாசிக்கலாம் அருள் பெரும் ஜோதியா ஆச்சுங்களா அதுதான் அதில் ஏதாவது சாதிக்கிறதுக்கு இருக்கா இல்லை ஒரு ஒரு மனிதனும் தன்னை உணர்ந்து மகிழ்ச்சியா அதுக்கு மூலமாக இருக்கிறது நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய விந்து சக்தி ஆண்களுக்கு பெண்களுக்கு நாதசக்தி அதைய விரயம் கீழே அப்படியே விரயம் செஞ்சுட்டா இல்லை உள்ள அந்த விளக்கு ஏற்றும் அந்த எண்ணெயை கீழே கொட்டிட்டா இங்கே என்ன இருக்கா ஒன்றுமே இல்லை ஏன் பிறந்தோ தெரியல ஆச்சுங்களா ஒரே ஒரு உயிரணுல ஒரு சுட்டு விந்து சக்தியில் இருக்கிற லட்சக்கணக்கான உயிரணுல அந்த ஒற்றை உயிரணுல ஒரு மனிதனை உருவாக்கும் சக்தி இருக்குன்னா அப்போ அத்தனை உயிரணுக்கள் அத்தனை சக்தி இருக்கிறது யோசிச்சு பாருங்க அப்போ அதையெல்லாம் நாம் வந்து அசால்ட்டாக விரயம் செய்யலாமா கூடவே கூடாது ஆகவே இதை அந்த உயிரணுக்களை எப்படி பயன்படுத்துறது அது வாழை காண்ட வாழை முட்டலர்ந்த காரணம் அருகிலீர் நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லீரேல் தோன்ற மாயைகள் விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே வாழ்க வளமுடன் எவ்வளவு அழகா சொல்லிட்டாருங்க அடுத்தது வந்து சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம் நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன்ட்டு